என் அருமை நண்பர்களே, 1864 ஆண்டு ஆகஸ்ட் 22 நாள் ஜெனீவா உடன்படிக்கை ஏற்பட்டது. அந்த உடன்படிக்கையின் முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், போரில் காயம்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி செய்ய ஒரு தொண்டர்படை உருவாக்கப்பட்டது. அதுதான் செஞ்சிலுவை சங்கத்தின் முன்னோடி என்று சொல்ல வேண்டும். அதில் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், காயமட்ட படையினருக்கு உதவும் சங்கம் என்று பெயர். அப்போ அந்த போரில் யாராவது காயம்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு உதவும் சங்கம் என்று ஒரு தொண்டர்படையை ஆரம்பித்தது. அதுதான் பின்னால் செஞ்சிலுவை சங்கம் என்று பெயர் வைக்கப்பட்டது. 1867 ஆண்டு செஞ்சிலுவை சங்கம் உருவானது. அதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால், காயம்பட்ட வீரர்களுக்கு மருத்துவ வசதி செய்வது, அவர்களுக்கு உதவி செய்வது, ஜாதி மதம் பாராமல் உதவி செய்வது. இதில் ஏற்றதாறுகள் ஒன்றுமில்லை. இந்த மாதிரி ஒன்று உருவாக்கப்பட்டது. அதுதான் செஞ்சிலுவை சங்கம். அது 1867 ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதன் கொடி வெள்ளை நிற துணியில் சிவப்பு நிற சிலுவை வரையப்பட்டிருக்கும். வெள்ளை நிறம் இருக்கும், அதில் சிவப்பு நிற சிலுவை வரையப்பட்டிருக்கும். அதுக்குள்ளே லத்தீன் மொழியில் போர் நடுவில் பருவி என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கும், வாசகம் எழுதப்பட்டிருக்கும். 1919 இந்த செஞ்சிலுவை சங்க குழுக்கு வந்து நோபல் பரிசு கிடைத்தது. இன்னும் சொல்லப்போனால், சமாதானத்துக்கு முதன் முதலில் நோபல் பரிசு இந்த செஞ்சிலுவை சங்க குழுவுக்கு தான் அளிக்கப்பட்டது என்று சொல்வதில் எனக்கு நான் பெருமை அடைகிறேன். இதனுடைய தலைமை இடம் ஜெனீவாவில் இருக்கிறது. இது ஒரு தன்னார்வ இயக்கம். இது எதுவும் கண்ட்ரோல் பண்ணாது. இதனுடைய முக்கிய நோக்கம் உதவி செய்வது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது தான். இப்போ ஸ்வீடனில் வந்து ஒருத்தர் வந்து ஹென்ரி டூபான், அவர் வந்து இந்த செஞ்சிலுவை சங்கத்தை மிக உயரத்துக்கு வளர்த்தார். இவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அப்போ அதன் நோக்கம் என்னென்னாக்கா, போரில் காயம்பட்டவர்களுக்கு பாரபட்சமின்றி சேவை செய்யும் இயக்கம் என்று முதலில் ஆரம்பித்தது. இது வந்து 187 நாடுகளில் செஞ்சிலுவை சங்கம் இருக்கிறது. முக்கியமான நோக்கம் என்னென்னாக்கா, மக்களின் துயரை நீக்குவது. இன்னொன்று, சமுதாயம் மேம்பாட்டிற்காக பாடுபடுவது. இது எப்பொழுதுமே எல்லா நாடுகளிலும் இது இருக்கிறது. அதை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அளவு 187 நாடுகள் இருக்கிறது செஞ்சிலுவை சங்கம். இதனை முக்கியமாக அதுதான், இது வந்து உதவி செய்வது, மக்களுக்கு சேவை செய்வது. அங்கே அந்த அங்கே சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, இதற்கென்று தனியும் ஒன்றும் இல்லை. அந்த நாட்டில் ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறாக இருக்கிறது. இது வந்து கொள்கை ஒன்றாக இருந்தாலும் கூட, அந்த நாட்டின் சட்டங்களுக்கு உட்பட்டு ஜாதி பேதமின்றி எல்லோருக்கும் பயன்படும் வகையில் இது அமைந்திருக்கிறது. ஹென்ரி டூபர்ட் வளர்ந்த செஞ்சிலுவை சங்கத்தின் 7 அடிப்படை கொள்கைகள் இருக்கிறது. அது என்ன? 1, மனிதநேயம். 2, பாரபட்சமின்மை. 3, நடுநிலைமையோடு செயல்படுதல். 4, தனித்தன்மை. 5, தன்னலமற்ற சேவை. 6, ஒருமைப்பாடு. 7, உலகளவில் நன்மை. இதுதான் வந்து ஹென்ரி டூபண்ட் வளர்ந்த செஞ்சிலுவை சங்கத்தின் 7 அடிப்படை கொள்கைகள். 1922 இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் நிறுவப்பட்டது. அதுக்கு பிறகு இந்தியாவில் வந்து 1920 இந்த செஞ்சிலுவை சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் முக்கியமான நோக்கம் பேரழிவுகள் அல்லது அவசர காலங்களில் நிவாரணம் பண்ணுறது. பேரழிவுகள் மற்றும் அவசர காலங்களில் நிவாரணம் செய்வது. இன்னொன்று, பாதிக்கப்பட்டவர்களின் ஆரோக்கியத்திற்கு அவர்களின் உடலை கண்காணிப்பது. அதாவது பாதிக்கப்பட்டவர்களின் ஆரோக்கியத்தை கண்காணிப்பது. அப்போ என்னென்னாக்கா, பேரழிவில் நம்ம நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது. ஏதாவது பேரழிவு ஏற்பட்டுச்சுன்னா நிவாரணப் பணிகள். அது பிறகு அந்த பாதிக்கப்பட்டவர்களின் ஆரோக்கியத்திற்கு, அதாவது மருத்துவம் பார்க்குறது, ஆரோக்கியத்தை பற்றி கண்காணிப்பது என்பது இந்தியாவின் செஞ்சிலுவை சங்கத்தின் முக்கியமான நோக்கம். 2021 ஒரு மையக்கருத்து என்னென்னாக்கா, நிற்காதது, அன்ஸ்டாப்பபிள் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஆகவே செஞ்சிலுவை சங்கம் என்பது இப்படியாகத்தான் இது ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.